எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கீதா, டென்டல் ட்ரீட்மெண்ட் கேக் கோஆர்டினேட்டர், இன்ஜின் தாமல் ரெசிடென்ட் கிளினிக் அண்ட் இம்ப்ளான்ட் சென்டர். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற டாபிக் வந்துட்டு, க்ரௌன் விழுங்கிட்டால் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டு ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியாக ரொம்ப பயந்து போயிட்டு வந்தார். நாங்களும் பயந்துடுறோம் ஆக்சுவலாக அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவர் நாங்கள் என்னாச்சு சார்னு கேட்கும்போது அவர் சொன்ன வார்த்தை வந்து, அவர் லாஸ்ட் 3 இயர்ஸ் பேக் வந்து பிரிட்ஜ் மாதிரி பண்ணியிருந்தார். ஸோ அந்த 3 பல் சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, நான் விழுங்கிட்டேன் அனு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய பேர் இட்ஸ் ஹேப்பன், எல்லாருக்குமே அது காமன், இதில் எல்லாருக்கும் நடக்கும். ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கணும்னு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். டோன்ட் பேனிக், அதே நான் எப்போவுமே சொல்கிறது தான், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உடனே டாக்டருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் டென்டல் டாக்டருக்கு கால் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களோட கைடன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் பிரிட்ஜுன்றது. பிரிட்ஜ் என்ன, ஒரு பல்லு இல்லைன்னா பக்கத்து பல்லு ரெண்டுமே கிரைண்ட் பண்ணிவிட்டு 3 பல்லாக கொடுப்பாங்க, இதுதான் பிரிட்ஜு. இது நீங்கள் விழுங்கிட்டால் கூட ஒன்றும் ஆகாது. இது வந்து மெட்டல் செராமிக் க்ரௌன், இது வந்து ஜிர்கோனியம் க்ரௌன், சிங்கிள் பல்லு பண்ணுறது. இந்த மாதிரி பல்லு விழுங்கிட்டாலும் ஒன்றும் ஆகாது, ஓகேங்களா. அது தானாக 3 நாள் 2-3 நாளில் வந்துடும், அது பயப்படாதீங்க. ஆனால் இந்த மாதிரி ரிமூவபிள் டென்ச்சர் சொல்லுவாங்க, இது வந்து கிளாஸ்ப்பு ஆர் கம்பி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டென்ச்சர்ஸ் வந்து நீங்கள் விழுங்கிட்டிங்கன்னா இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, இது வயிற்றுக்குள்ளே போயினா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஸோ உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி நீங்கள் போகிறதுக்கு முன்னால் உங்கள் டென்டிஸ்ட்கிட்டையும் கால் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் போய் டாக்டர் இருக்காங்க இல்லைங்களா, ரெண்டு பேரும் கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அவங்க மூலியமாக நீங்கள் அட்மிட்டை அவங்க ஆலோசனை எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அது மறக்காதீங்க. இந்த மாதிரி க்ரௌன்ஸ் விழுங்கிட்டிங்கன்னா என்னென்ன பண்ணலான்னா, கொய்யாக்கா, அதுக்கப்புறமா வந்து பனானா, தண்ணி நிறைய குடிங்க. இந்த மாதிரி சாப்பிட்டிங்கனாவே 2-3 டேஸில் மோஷனில் கண்டிப்பாக வெளியில் வந்துடும். ஸோ டோன்ட் பி பேனிக். இதே தாங்க அந்த பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ணோம், ஃபுல்லாக கொய்யாக்காவும் பழம், அவர் இன்னும் ஃபுட்டெல்லாம் நிறுத்திட்டு இதே தான் சாப்பிட்டார் பயத்தில். அவருக்கு 2-3 டேஸில் கிளியர் ஆகிடுச்சு, மோஷனில் வெளியில் வந்துச்சு. அதே மாதிரி தான் டோன்ட் பி பேனிக், இதெல்லாமே எல்லாமே சொல்யூஷன்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய வேண்டிய விஷயங்கள் தான், டோன்ட் வரி. அடுத்த என்னோடய வீடியோ வந்து ஈர் பற்றி பேச போகிறேன். ஈர் இறங்குதலும், ஈர் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் இல்லைன்னா ஹெல்த்தி கம்ஸ் எப்படி நம்ம வச்சுக்கிறது பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்க போகிறேன். 9600303601 எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது வரைக்கும் நன்றி, தேங்க்யூ.